ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தழி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம கொல்லைமலை வீடியோ தாங்க பார்த்துட்டே இருக்கோம் பச்சை பசையுன்னு இருக்க கொள்ளைமலை வீடியோட லாஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறவங்க என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோம்னா சோளக்காடுங்க பழங்குடியினர் சந்தை தான் அது அடுத்தது போட் ஹவுஸ் பார்க்க போகிறோம் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் லாஸ்ட்டாக வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோங்க இந்த செகண்ட் டே ட்ரிப் தாங்க செகண்ட் டே ட்ரிப்பில் நம்ம ஏற்கனவே எட்டுக்கையம்மன் கோவில் பார்த்தோம் நம்ம அருவி பார்த்தோம் மாசிலா அருவி பார்த்தோங்க அடுத்தது இன்னைக்கு பார்க்க போகிற இடமும் அதில் சேர்த்துக்கலாங்க இங்கே மிளகு தாங்க ஃபேமஸ்ஸு நாங்கள் மலை ஏறும்போது ஃபுல்லாகவே மிளகு கொடிகள் தாங்க அங்கே இருந்தது மிளகு விவசாயம் அதிகமாக இங்கே பண்ணுறாங்களாங்க நான் மிளகு வீட்டுக்கு கூட பறிச்சுட்டு வந்திருந்தேங்க அது ஒரு கால் கிலோ மிளகு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சுங்க நான் மிளகு குழம்பு வச்சு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகை பறிக்காமலே மரத்துலேயே பழுக்க விட்டால் அது வெள்ளை மிளகாங்க பறித்து காய வச்சா அது கருப்பு மிளகாங்க இங்கே சுண்டக்காவும் அதிக இடத்துல விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் சுண்டக்காவை பார்த்து வாங்குங்க சுண்டக்காய் விலைன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ சுண்டைக்காவும் முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இங்கேனா கம்மியாக கொஞ்சமாக வச்சே வந்து அதிகம் விலை சொல்லுவாங்க அங்கே கம்மியாக தான் கொடுத்தாங்க ஏன்னா அங்கே அதிக இடத்துல விளையுதுங்க ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்குதுங்க காட்டு சுண்டக்காய்றதுனாலே என்னென்னு தெரியல ரொம்ப கசப்பாக இருக்குது மிளகு பறிச்சுட்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் தனித்தனியாக உதிர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது நம்ம போக போகிறது பழங்குடியினர் சந்தை அதாவது சோளக்காடுங்க இங்கே தான் பழம் மார்க்கெட்லேருந்து மளிகை சாமான் செட்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு மளிகை சாமானோட விலை எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேங்க பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே காட்டிலேயே விளையிற பழங்கள் இங்கெல்லாம் மருந்து வச்சு தான் பழங்களை பழுக்க வைப்பாங்க அங்கே சீக்கிரமாக பழுக்காதுன்னு சொல்லிட்டு காட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் பழங்கள் பழுக்குதுங்க அதுவும் காட்டில் விளையிற பழங்கள்னால நல்லா சத்தாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க எல்லாம் மழைப்பழம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அண்டு வாழைப்பழம் அண்ட் கொய்யாப்பழம் இதுதாங்க இது தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எட்டுக்கை கம்மன் கோவிலாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே இது எல்லாமே வச்சுருக்காங்க பலாப்பழம்லாம் நம்மளே பறிக்கிற மாதிரி கைக்கு எட்டு தூரத்தில் தாங்க இருக்கே தெருவுக்கு தெரு மரங்கள் இருக்குதுங்க பழாப்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தித்திப்பாக இருக்குது நமக்கு பழமாகவும் கொடுக்குறாங்க அந்த பழம் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி ரேட் மாறுபடுதுங்க சொலைகளாகவும் தனித்தனியாக கொடுக்குறாங்க பலா கொட்டைகள் கூட ரொம்பவே அதிகமாக கொடுக்குறாங்க காசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதிகம்னு சொல்ல முடியாதுங்க வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா பல வகைப்பட்ட வாழை சொல்கிறாங்க மலை வாழை தேன் வாழை செவ்வாழைன்ட்டு நிறைய வகைகள் சொன்னாங்கங்க பழங்கள் உண்மையாகவே தேன் மாதிரி தாங்க இருந்தது நீங்கள் பஸ்ஸில் வந்தால் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாங்கிட்டு போகிறதுக்கு அதுவே ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு போங்க கொல்லிமலை வர மாதிரி இருந்தால் சோளக்காடு போகாமல் போகாதீங்கங்க இப்படியே மார்க்கெட்ல மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்திங்கன்னா ஃபுல்லாக மளிகை சாமான் கடைகள் தாங்க அதிகமாக இருக்குது மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு நான் விலைகளுமே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேங்க மல்லிகை சாமான்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்னால் பட்டை லவங்கம் மிளகு தாங்க பட்டை லவங்கம்லாம் நல்ல வாசனையாக இருக்குது சமையலில் சேர்த்தா ரொம்பவே வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க மிளகு எசன் சேர்க்காத மிளகாங்க இங்கே மிளகு சாகுபடி அதிகன்றதுனால மிளகு விலை ஓரளவு நார்மலாகவே இருந்ததுங்க எவ்வளோ தராங்க அப்படின்னா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் மிளகு தராங்கங்க அதுவே இங்கேன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க இங்கே சீசன் டைம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே தாங்க சந்தை அதிகமாக போடுவாங்களாங்க அப்போ தான் மக்கள் கொல்லிமலைக்கு அதிகமாகவும் வருவாங்களாங்க விலைகள் பார்த்திங்கன்னா கிராம்பு மரப்பட்டை அது வந்து ஒரு கிலோ நானூறுபா வாங்க அதுவே மலைக்கு கீழே வாங்குனிங்கன்னா ஐம்பது கிராமே நாற்பது ரூபாய் இருக்குமாங்க மிளகு முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூபா வரைக்கும் கொடுக்குறாங்கங்க கிராம்பு ஒரு கிலோ எட்நூறுபா வாங்க உளுந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாவாம் பருப்பு ஒரு கிலோ நூறுரூபாவாம் பருப்பு ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாவாம் கடலைப்பருப்பு எண்பது ரூபாய் பட்டாணி ஒரு கிலோ நூறுரூபா கருப்பு பீன்ஸு ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் காராமணி ஒரு கிலோ எண்பது வாங்க மிளகாய் தனியாக பார்த்தீங்கன்னா மிளகாய் ஒரு கிலோ நூற்றி அறுபதுலேருந்து இரநூறுபா நல்ல சிகப்பாக இருக்குமா மிளகாத்தூள் தனியாக ஒரு கிலோ நூறுரூபாய் கொடுக்குறாங்களாங்க ஸோ இங்கே மிளகாய் தனியெலாம் நல்ல காரமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி தராங்கங்க பத்து ரூபாய்க்கு வேணாலும் பத்து ரூபாய்க்கு தராங்க பேக்கெட்டும் பண்ணி வச்சுருக்காங்க இருபது ரூபாய்க்கு பேக்கெட்டும் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு எந்த முறையில் வேணுமோ அப்படியே தராங்கங்க இங்கே பாருங்கள் வரிசை சாமான்கள்ங்க இந்த வரிசை சாமான்கள் அஞ்சு வகை பொருட்கள் இருக்குதுங்க இதுதான் எல்லா மளிகை கடையிலையுமே இருக்குது அதில் என்னென்ன இருக்குதுன்னா மிளகு ஜீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் இது ஒரு கிலோ ஒரு கிலோ அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வாங்க அது ஒரு வருஷத்துக்கு வருங்களாம் அதுக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அது மூணு படி நாலு படி அதாவது படி கணக்குல போட்டு தராங்க அது ஒரு கிலோ விட அதிகமாக அது ஆயிரத்தி நானூறுரூபா வாங்க இது எல்லா கடையிலுமே வச்சுருக்காங்க வருஷம் செட்டாங்க ஒரு வருஷத்துக்கு வரும்னு சொன்னாங்கங்க இங்கே பாருங்க சாம்பிராணி எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது மன சாம்பிராணியாங்க ஆனால் இப்படியே முகந்து பார்த்தா வாசனை வரலைங்க ஆனால் எரிக்கும் பொழுது வீடே கமக்கிற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் நறுமணமாக இருக்கும்னு சொன்னாங்க மூட்டு வலி தைலம் நீலகிரி தைலம் எல்லாம் இருந்ததுங்க தலைவலிக்கு மூட்டு வலிக்கு எல்லாம் நல்லா கேட்கும் முடக்கத்தான் தைலம் சூப்பராக கேட்கும்னு சொன்னாங்க நம்ம தேங்கனெயில் போடுவோம் இல்லைங்களா வேர் தலைமுடி நல்லா வளருமா இந்த வேரை போட்டால் இதை பாருங்க பச்சை ஏலக்காய் இந்த பச்சை ஏலக்காய் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தராங்க நூறு இரநூறுவா அவ்வளோ தராங்க பச்சையாவே நம்ம சமையலில் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஏலக்கா விட இந்த பச்சை ஏலக்காய் சூப்பராக இருக்கும் வாசனை தூக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோளக்காடுலேருந்து நேராக இப்போ போட் ஹவுஸ் தான் போகிறோம் போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா லாக்கில் இருந்ததுங்க கொரோனா டைமில் லாக்கில் இருந்தது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே பார்க்காம போயிடக்கூடாது சொல்லிட்டு கேட் வழியாக கொஞ்சம் சந்தை இருந்தது அந்த சந்தை வழியாக உள்ளே போயிட்டோங்க பெரிய ஏரியாவாக இருந்தது இந்த போட்டிங் டைம் பார்த்திங்கனா காலையில் இருந்து ஈவினிங் ஆறு வரைக்குமாங்க இங்கே ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் வரைக்கும் போட்டிங் விடுவாங்களாம் அதுவும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா தானாங்க சின்னவங்களுக்கு இருபது ரூபாவாம் நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி தான் அதுக்கு தனி தனியாக சார்ஜ் ஆகுங்க ஒரு நாலு பேர் போனாலே ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளவே நமக்கு முடிஞ்சிடுங்க நிறைய சார்ஜ் எல்லாம் ஆகிற மாதிரி தெரியல பட் ஏரியாவும் சூப்பராக இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டு போட்டிங் போக முடியலேன்னு பசங்க ஃபீல் பண்ணாங்க ஆனால் இங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி சர்க்கஸ் ஊஞ்சல் இந்த மாதிரி பிளேயிங் ஏரியா இருந்ததுங்க இங்கே நாங்களும் ஆஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க இங்கேருந்து பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குங்க நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது பொட்டானிக்கல் கார்டன் தாங்க பொட்டானிக்கல் கார்டன் ஓப்பனில் தாங்க இருந்தது இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே தாங்க போக போகிறோம் பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பெரிய ஏரியாவாக இருந்ததுங்க அமேசிங்கானது அந்த பார்க்கு என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் தான் இல்லாமல் இருந்தது இந்த கோவிட்னால மெயின்டென்ஸ் இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல பட் மூணுலேருந்து நாலு கிட்ட மெயின்டென்ஸ் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கங்க நிறைய டஸ்ட்டாக இருந்தது ஆனால் அங்கே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே அங்கங்கே அனிமல் ஸ்டாச்சுலாம் வச்சு குடிக்க தண்ணி கூட இருந்தது அண்ட் ரெஸ்ட் ரூம் கூட இருந்தது இப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தது ஆனால் ஏன் மெயின்டென்ஸ் பண்ணல அப்படின் தாங்க தெரியலை இன்னும் கிட்ஸ் விளையாடுற மாதிரி சர்க்கஸ் ஊஞ்சல் இந்த மாதிரி எல்லா பிளேயிங் ஏரியாவும் இருந்தது பசங்க ரொம்ப நேரம் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஒரு ஆஃப் டே ஆகுங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கிட்ஸு ரொம்ப நேரம் இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எங்கள் பசங்களுமே இங்கே ரொம்ப நேரம் ஜாலியாக சர்க்கஸ் ஊஞ்சல் இது எல்லாமே விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கங்க நல்ல செலவு பண்ணி இந்த கார்டனை ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க ஆனால் ஏன் இந்த பராமரிப்பு சரியாக பராமரிக்கப்படலை அப்படின்றது தாங்க தெரியலை பட் பராமரித்தாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே ஃப்ளவரால் நிறைஞ்சிருக்கோங்க ஏன்னா எங்கே பாரு பச்சை பசேல்னு இருக்குது கொல்லிமலை அப்படி இருக்கும்போது இங்கே பூக்களால் ரொம்பவே அழகாக இருந்திருக்கும் பொட்டானிக்கல் கார்டன் இங்கே பாருங்க இந்த இடம் பாருங்கள் எப்படி செடிகளால் ஃபுல்லாகவே மூடி ரொம்பவே அழகாக இருந்தது அது உள்ளே போய் பார்க்கணும் போல் இருந்தது பட் நிறைய டஸ்டாக இருந்ததுனால் அது உள்ளெல்லாம் போகலை உங்களுக்காக வெளியில இருந்தே நான் வீடியோ எடுத்து கிளிப்பிங் இருக்கேங்க அப்படியே மேலே ஏறி போகணுன்னா இங்கே பாருங்க ஃபால்ஸு ரொம்பவே அருமையாக இந்த ஃபால்ஸ் இந்த வாயில்லாம் வாட்டர் வந்திருக்கும் பசங்க ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க இந்த தண்ணி எல்லாம் பார்த்து நைட் டைம்ல இன்னுமே லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப நல்லா சொன்னாங்க பாருங்க மேலே முப்பது அடியில் ஒரு மனித குரங்கு ஸ்டாச்சுங்க ரொம்ப பெருசாக இருந்தது அது பார்க்குறதுக்கே அவ்வளோதாங்க இதோடய என்டிங்கு தான் இங்கேருந்து நம்ம இன்னொரு இடம் ஃபுல்லாகவே போகுது மூலிகை வாசமாகவே இருந்ததுங்க சரி இதுக்கு மேலே நமக்கு டைம் ஆகிடுச்சு அதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை உள்ளே போயிட்டே இருக்குமாங்க இந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பொட்டானிக்கல் கார்டனில் பறித்தது தாங்க இந்த ஒரு பூவே இவ்வளோ அழகாக இருக்குது நான் பராமரிச்சாங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது போக போகிறது லாஸ்ட்டாக வியூ பாயிண்ட்டு தாங்க வியூ பாயிண்ட் அமேசிங்காக இருக்குமாங்க சூப்பராக இருக்குமா ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஈவினிங் ஆயிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் இந்த கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும் எப்போ கிளைமேட் எப்படி மாறும்னே தெரியாதாங்க ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ சீக்கிரமாக வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரூமுக்கு போயிடணும்னு இருந்தது வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம மேலே ஏறி டவர் மேலே ஏறி பார்க்குறோம் இவ்வளோ அமேசிங்காக இருக்குது காற்று உசு உஸ்ஸுன்னு அடிக்குது விடிய காலையில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே மேலே ஏறி பார்த்தா எப்படி இருக்குமோ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படி தாங்க இருந்தது அந்த இடமே புகை மூட்டமாக இருந்தது அங்கே நிற்கவே முடியல எங்களால் ஒரு ஷேக்கிங்கே தெரிஞ்சதுன்னா பாருங்களேன் அமே அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லைங்க அமேசிங்காக இருந்தது அந்த வியூ சூப்பராக எங்களை மீறி அந்த இடத்துல மெய் தான் இருந்தோன்னா பாருங்களேன் கண்டிப்பாக கொல்லிமலை வரும்போது இந்த பிளேஸ் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணுங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணி நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு போகிற மாதிரி வாங்குங்க கொல்லிமலைக்கு அண்டு உங்களுக்கு கொல்லிமலை வீடியோவை நான் தொடர்ந்து காமிச்சிட்ருக்கேன் கொல்லிமலை வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோட கொல்லிமலை பற்றி ஃபுல் வீடியோவையும் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் அந்த வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச்